கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஏப்ரல் 10. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். 1 பேதுரு 5:6. மாம்ச இச்சைகளை தொடர்ந்து தடுத்து தேவனுக்கு அங்கீகரிப்பதாக நம்மை பூர்ண பலியாக ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்படும் கால பரியந்தம் இடுக்கமான பாதையில் பொறுமையுடன் ஓடுவது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் மேலான அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் பூரண இரட்சிப்பை அடைய பயத்தோடும் பக்தியோடும் கிறிஸ்துவின் அடிச்சுடுகளை பின்பற்றுவர்களாக ஜீவிக்க வேண்டும். இவ்விதம் ஜீவிப்பவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடைய முடியும். மனத்தாழ்மையும் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட பாத்திரங்களாக உயர்த்தப்படுகின்றனர். இவர்களே அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தகுதி பெற்றவர்கள். சுயத்தை வெறுமையாக்கி இருப்போர் மட்டுமே ஆவியிலும் சத்தியத்திலும் நிரப்பப்பட்டவர்களாக தைரியத்துடன் நல்ல போர் வீரனாக இவ்வூழியத்தை திறமையுடன் செய்ய முடியும். சங்கீதம் 37:3-6 என்பதே ஆமென்.